இரண்டாவது விஷயம் நாங்கள் அந்த குறிப்பிட்ட பாடனரியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாடனரியை தொடர்வதற்குரிய அல்லது அந்த குறிப்பிட்ட ஃபீல்டிலே போவதற்குரிய அல்லது குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்குரிய ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் சாதாரணமாக நிறைய மனிதர்கள் நிறைய மாணவர்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது பொருளாதார சிச்சுவேஷன் பொருளாதார பொருளாதார பிரச்சனை காரணமாக நிறைய மனிதர்கள் தன்னுடைய இலக்குகளை அடைய முடியாது இருப்பதை நாங்கள் பார்த்துருக்கோம் சாதாரணமாக மாதம் ஒன்றுக்கு முப்பதாயிரம் அல்லது இருபத்தி ஐயாயிரம் அல்லது முப்பத்தி ஐயாயிரம் வருமானம் பெறுகின்ற ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மாணவரை பொறுத்தவரையிலே அவருடைய கனவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது நாங்கள் அவருடைய கனவுகள் தாராளமாக காணலாம் ஆனால் அந்த குறிப்பிட்ட மாணவரை பொறுத்தவரை அவருக்கு சில நேரம் தங்கிமார்கள் இருப்பார்கள் தம்பிமார்கள் இருப்பார்கள் சில நேரம் அவருடைய குடும்பம் ஒரு வறுமை கோட்டுக்குட்பட்ட ஒரு குடும்பமாக கூட இருக்கலாம் தன்னுடைய தந்தைக்கு நிறைய கடன் சுமைகள் இருக்கலாம் இருப்பதற்கே ஒழுங்கான வீடு வசதி இல்லாமல் இருக்கலாம் அவர்களை பொறுத்தவரையிலே அவருடைய கனவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பொறுத்தவரையிலே கனவுகளை நாங்கள் மட்டிடுவது கிடையாது ஆனால் யதார்த்தமாக பார்க்க வேண்டும் அவருக்கு ஒரு இன்ஜினியரிங் அதாவது பைலட் பைலட்டாக வேண்டும் என்கின்ற ஒரு கனவு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் சாதாரணமாக இலங்கை மாதிரியான ஒரு நாட்டிலே பைலட் மாதிரியான துறையை தெரிவு செய்கின்ற ஒரு மனதிற்கு அதற்குரிய அந்த கட்டணமாக கோஸ் ஃபீஸாக சாதாரணமாக ஒரு அறுபத்தைந்து லட்சம் ரூபாய்கள் செலவழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது அதற்குரிய எடுக்கேஷன் லோனோ அல்லது அதற்குரிய வசதி வாய்ப்புகளோ இல்லாத போது தன்னுடைய தன்னுடைய பெற்றோரை நம்பி ஒரு மனிதர் அந்த குறிப்பிட்ட துறையிலே கால் வைத்தார் என்று சொன்னால் சில நேரம் அந்த கனவுகள் சிதைவதற்குரிய சாத்தியமான சாத்தியம் இருக்கிறது நிறைய நிறைய சாத்தியப்பாறு இருக்கிறது அது நிறைவே நிறைவேறாமல் போவதற்கு அதே மாதிரி நிறைய ஃபீல்டுகள் குறிப்பாக குறிப்பாக மனிதர்கள் விரும்புகின்ற நிறைய துறைகளாக இருக்கலாம் அந்த துறைகளிலே போக முடியாமல் இருப்பதற்குரிய ஒரு அடிப்படை காரணமாக நாங்கள் பார்ப்பது அவருடைய பொருளாதாரம் சம்பந்தமாக அவர்கள் யோசிக்கவில்லை அவருக்கு அதாவது அந்த இன்டர்னல் ரிசோர்சஸ் எந்தளவு தூரம் பொருளாதார வளம் இருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் யோசிக்காமல் சில கனவுகளை கண்டுபிடுகிறார்கள் அதனால் அவர்களுடைய கனவுகள் சிதைவதை நாங்கள் பார்த்திருக்கோம் ரெண்டு விஷயங்களை பார்த்திருக்கிறோம் முதலாவது கனவுகள் சிதைவதற்குரிய முதலாவது காரணம் வந்து ஒரு மனதனுடைய பர்சனல் கெப்பாசிட்டியை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளாமல் அந்த குறிப்பிட்ட துறையை தெரிவு செய்வது ரெண்டாவது தனக்கு அந்த குறிப்பிட்ட துறையை தெரிவு செய்வதற்கு தொடர்ந்து படிப்பதற்கு அந்த அந்த குறிப்பிட்ட துறையினுடைய கோர்ஸ் ஃபீஸை பே பண்ணுவதற்கு பாடல்களுக்குரிய கட்டணத்தை பே பண்ணுவதற்கு கட்டணம் செலுத்துவதற்கு தனக்கு வசதி இருக்கிறதா தன்னுடைய குடும்பத்துக்கு வசதி இருக்கிறதா என்பதை யதார்த்த பூர்வமாக தெரிந்து கொள்ளாமல் அவர்கள் அதில் அதை சம்பந்தமாக கனவு காண்பது சில நேரம் அந்த கனவுகள் செய்வதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம் சோ கனவுகளை கனவுகளை பற்றி பார்க்கின்ற போது அது யதார்த்தமான என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்களும் மிக முக்கியமானது தொடர்ந்து இணைந்திருங்கள் தொடர்ந்து பேசலாம்